ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு etagfree.com. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம போஸ்ட் போடணும்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் மட்டும் செட் பண்ணி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக அன்லிமிட்டட்ல எப்படி போஸ்ட் போடுறது, அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எப்படி போடுறதுங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் போயிட்டு publer.io, அதாவது publer.io அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெத்தட் இருக்கு, பெய்டு மெத்தட் இருக்கு. பட் நான் உங்களுக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் போதும். அது என்னென்ன இருக்குன்னு நாமும் பார்த்துடலாம். இங்கே பாருங்க, பிளான்ஸ் அண்ட் ப்ரைசிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதிலே காமிச்சிருக்காங்க. ஃப்ரீ மெத்தடில் உங்களால் 5 சோசியல் மீடியா அக்கௌண்ட், அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், இந்த மாதிரி 5 வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு எவ்வளோ போஸ்ட் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிமிட் ஃப்ரீ மெத்தடில் ஃபேஸ்புக்கில் மட்டுமே 12 போஸ்ட் போடலாம், ஃபேஸ்புக் குரூப்பில் 10 போஸ்ட்டு, ஸோ இன்ஸ்டாகிராம் 15. ஸோ இந்த மாதிரி இவங்க கொடுக்குற இந்த ஃப்ரீயே வந்து மோர் தென் எனஃப். அதனால நம்ம ஃப்ரீ மெத்தட் மட்டுமே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் சைன் அப் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இல்லைனாலும் நீங்கள் கூகுள் மூலமா சைன் அப் பண்ணிடுங்க. ஸோ சைன் அப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி 4 அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எம்டியாக இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஃபேஸ்புக்கில் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு தான் இருக்கணுமே தவிர பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடாது. ப்ளீஸ் திரும்பவும் புரிஞ்சுக்கங்க, அதனால் இன்டெகிரேட் ஆகாது. அதனால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும். லிங்க்டின், ட்விட்டர்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தாராளமாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் நீங்கள் இதில் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பனில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப்பு, உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப் எப்படி இருக்குன்னா பப்ளிக் குரூப்பாக தான் இருக்கணும், ஒருவேளை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே ஆட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே பாருங்க, இவங்களே கொடுக்குறாங்க. இதில் மொத்தம் 5 மட்டும் தான் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஃபேஸ்புக்கோட லிங்க்கு தான் போகும். ஏன் அப்படின்னா நான் ஃபேஸ்புக்கில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால இது டேரெக்டாக அங்கே தான் போகும். இது ஏன் அப்படின்னா என்னுடைய ஃபேஸ்புக்கில் தான் நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் என்னென்ன இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் ஆட் ஆயிருக்கோ அதெல்லாம் காமிக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு அக்கௌண்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். வெரி சிம்பிள். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் போடணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போய் தான் நம்ம வந்து போஸ்ட் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும், அதுவும் வந்துட்டு அஃப்லேட் மார்க்கெட்டிங் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான கோர்ஸ் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க்கு கீழே இருக்கு, ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை போஸ்ட் போடணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம யூஸ்வலாக அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, இங்கே பல்க் அப்லோடு இருக்கா. ஸோ அது போயிட்டு உங்களுடைய மொபைலேருந்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இல்லை சிஸ்டத்துலேருந்து அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டத்துலேருந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த இமேஜுக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்போம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு பெஸ்ட் வே டு அஃப்லேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ இதில் யூஸ்வலாக நம்ம வந்து ஹேஷ்டாக் கொடுப்போமா. ஸோ ஹேஷ்டாக் தெரிஞ்சால் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஒருவேளை ஹேஷ்டாக் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் போயிட்டு இங்கே பாருங்கள், ஹேஷ்டாக் ஜெனரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சைட் இருக்கு, எல்லாமே ஃப்ரீ சைட் தான். ஸோ இதில் வரதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஒரு சைட்டு ஃபர்ஸ்ட் சைட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜஸ்ட் இந்த எம்டி பாக்ஸை வந்து என்னுடைய டைட்டில் என்னவோ அதை போட்டு ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். ஸோ அது ரிலவெண்ட்டான ஹேஷ்டாக்ஸ்லாம் வருது. இங்கே பாருங்கள், அதில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஹேஷ்டாக்ஸ் காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்துட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள். எது எதுலாம் எனக்கு இர்ரெலவெண்ட்டாக தெரியுதோ ஸோ அதனால் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா?
ஓகே. இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம போஸ்ட் போட போகிறோம். ஸோ எந்தெந்த அக்கௌண்ட்ல போட போகிறோங்கிறத செலக்ட் பண்ணும். இங்கே போட்டதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஃபேஸ்புக்லையா கிளிக் பண்ணிக்கணும், இல்லை லிங்க்டின்ல பண்ண போறீங்களா அதையும் கிளிக் பண்ணிக்கணும், இல்லை பின்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் வேணாம். ஏன் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டோட சைஸ் வந்து வெட்டிக்கலாம் இருந்தால் தான் கரெக்டாக போய் போஸ்ட் ஆகும். ஸோ அதனால பின்ட்ரெஸ்ட் வேண்டாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம், இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக போஸ்ட் ஆகும். இல்லை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்கெடியூல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு டேட்டில் எத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து 11:55 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டு ஸ்கெடியூல் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்கெடியூல் ஆகிடும். அந்த டைமில் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லிங்க்டின் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து என்னுடைய போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் இமீடியட்டாக பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் போய் கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே மேலே இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஃபீடு, கண்டென்ட், அனாலிட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரீமியம் வெர்ஷன். ஸோ இது நமக்கு தேவையும் இல்லை. அதனால் ஃப்ரீ மெத்தடில் நீங்கள் தரலாம் பண்ணுங்கள். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் என்ன ஷேர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைம் வெப்சைட் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த போஸ்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் ஷேர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் வரும். அது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அஃபிலியேட் கமிஷன்ஸ் அண்ட் மானிட்டைசேஷன்ஸ் இது எல்லாமே நடக்கும். ஸோ அது எப்படிங்கிறது எங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நெக்ஸ்ட் ரெடியாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.